வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிவயானி சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான வீடியோ, அது கூட வந்து ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு போரிங்கான பென்சிலை எப்படி கொஞ்சம் அழகாக மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸிங் கிளே, அதாவது கிளே வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள், கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், ஒரு குட்டி லைக் கொடுங்க, கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கேன், ஒரு கிளே எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளேவை வந்து நம்ம கொஞ்சோண்டு பிச்சுக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பிச்சுக்கிறேன். ஸோ நம்மள வந்து கொஞ்சோண்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளேவை வந்து நம்ம உருட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருட்டுனதுக்கப்புறமா நம்ம வந்து இது உள்ளே வந்து வச்சுக்கலாம், உள்ளே அட்டாச் பண்ணிடலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும் நம்மளுக்கு உள்ளே வந்து. ரொம்ப சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், குட்டீஸ் இதை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அமைக்கி விடலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு மாதிரி லைன் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அமைக்கிட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் பட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதில் வந்து ரெண்டு ரவுண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்துட்டு பாதியாக இதை வந்து லைட்டாக உருட்டி. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து உருட்டிக்கணும் ரெண்டுத்தையும். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தாலே அந்த உருண்டை வந்துடும். பெருசுக்கு தான் நம்ம வந்து இப்படி கையாட்டணும். ஸோ இதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணாலே வரும் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே இந்த ரெண்டு சைட்லையுமே நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த சைடும் அதே ட்ரையாங்கிள் ஷேப் அட்டாச் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுங்கள் கொஞ்சம் டைட்டாகவே. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இதுவே பார்க்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து பேக் சைடு வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் இவ்வளோன்ற அளவுக்கு பிளாக் கலர் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் அதே மாதிரி குட்டி அப்படி பிரிச்சுக்கிட்டு ஸோ இது நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு இடத்துலையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஸோ நான் இப்போ ஒரு பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன், அதே சைஸ்க்கு நம்ம வந்து குட்டியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தெரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது, ஒரு வாய் திறக்கிற மாதிரி அழகாக. ஸோ நம்ம இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னா நம்ம ஆக்ரிகல் பெயிண்ட் க்ரீன் கலர் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இது வரைக்கும் பெயிண்ட் அடிக்கல, ஏன்னா எப்படியும் நம்ம எப்படியும் யூஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ எப்படியும் நம்ம யூஸ் தானே பண்ண போகிறோம், அதனால நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுடலாமேன்னு விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஒரு டார்க் க்ரீன் கலர் தான் அடிச்சிருக்கேன். ஸோ ஒரு நோட்டில் எழுதி பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல். ஸோ ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஸ்பாட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஸோ பாய் பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கூட வந்து ஒரு குட்டி லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் சிவியானி. சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.